வணக்கம், என் பேர் ஜீவா, சென்னையிலேருந்து வாங்குறேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய மனசுக்குள்ள கண்டினியூவாக ஏதாச்சும் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும், எதையாச்சும் ஒரு கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம அது கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாரோட பேச்சு இங்கே கேட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. மைண்டுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு முழுசாக ஸ்டாப் ஆகிட்டு ஒரு நல்ல அமைதியான ஸ்டேட்டுக்கு இருக்குது. என்ன அடுத்தது பண்ணலான்ற லெவலுக்கு அந்த செயலில் முன்னேற்றமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இதை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆனால் தியானம் எல்லாமே பண்ணியிருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தது. சரி, என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னடா, 10-12 வருஷமாக நாமளும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே திருப்தியாக இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சித்ரான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க இது. ஆனால் நேற்று வந்து கிளாஸ் அட்டன் பண்ண உடனே பார்த்திங்க எனக்குள்ளே ஏதோ ஒரு உள்ள வந்து பாரமாக இருந்தது ஃப்ரீ ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்தது. நம்ம ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அது எல்லாத்துக்கும் பகவத் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுராதா, நான் சென்னை முகப்பேரில் இருக்கேன். நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்கேயுமே மனசை பற்றி எனக்கு முழுமை நிறைவு கிடைக்கல. இங்கே மனசுக்கு எதுவுமே வேலை இல்லைன்றது புரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆத்மார்த்தமான வழி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அதுக்கு பகவத் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி சேலத்தில் முகாம் அட்டன் பண்ணியிருக்கேன் செப்டம்பர் மாதம். ஐயாவோட பிறந்தநாள் அன்றைக்கி அட்டன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அட்டன் பண்ணி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போது என்னோடய அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் அனுபவம் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். என்னடா இது எல்லாம் நார்மலாக இருக்கே, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், அதனால் ஏதாவது வித்தியாசமாக நடக்குமான்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இன்னும் சில சூழ்நல்கள், வெளி சூழ்நல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வந்துச்சு எனக்கு. ரெண்டாவது என்ன ஏற்பட்டுச்சுன்னா, முக்கியமான ஒரு விஷயம், ஐயா சொன்ன கட்டளைகள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயா சொல்கிறது வந்து முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்வார். இந்த போன முகாமில் வந்து நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஐயா எல்லாருக்கும் கோவம் வரும், ஆனால் தண்ணியை மீறி கோவம் வரும், அதுக்கு என்ன பண்ணுறது, தண்ணியை மீறி ஒரு செயல் நடக்கும், நீங்கள் தன்னை மீறி யாருன்னா திட்டிடுவீங்க, இல்லை தன்னை மீறி யாருனா அடிச்சிருவீங்க, அதெல்லாம் நடக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஐயா கிட்டே போனவாட்டி கேட்டேன். ஐயா என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது நீ அடுத்த வாட்டி ஒரு முடிவு எடுத்துக்கோ, இந்த மாதிரி நான் இந்த சூழல் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அது எனக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் வீட்டில் வந்து அந்த முடிவு எடுத்ததுனால அடுத்த வாட்டி எனக்கு கோபம் கண்டிப்பாக வரும், வராமல் இல்லை. பட் ஆனால் 1 செகண்ட் நான் அதை பற்றி திங்க் பண்ணுறேன். திங்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது, தயவு செஞ்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்த விஷயம் வந்து, நான் வந்து கார் ஓட்டும்போது ஐயா சொன்ன மாதிரி எல்லாரையும் நண்பராக பாவிக்க முடியுமா நம்ம சென்னை ரோட்டில். நான் சென்னை தான், சென்னையில் தான் பார்ன் அண்ட் ப்ராட்டப்பு. சென்னையில் பாரிஸ்லலாம் கார் ஓட்டுவேன். ஸோ அந்த ஏரியாவில் உங்களுக்கே தெரியும் எப்படி கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் நான் என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒரு நண்பராக பாவிக்கணும் அப்படின்னாரு. நான் சரி, அதனால் ஒவ்வொருத்தர் ரோட்டில் வரவங்க ஒரு சூழ்நிலையில் வராங்க, அவங்களுக்கு என்ன அவசரமோ இல்லை அவங்களோட சூழல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் மனசில் ஏற்றுட்டு எல்லோரையும் நண்பராக தான் பாவிக்கணும். ஒவ்வொருத்தரும் ரோட்டில் பயணிக்கிற ஒவ்வொருத்தரையும் நண்பராக பாவிக்கணும். கார் ஓட்டுறதுனால எல்லாரோட உயிருக்கும் நான் பொறுப்பு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் நான் கார் எடுப்பேன். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மனதளவில் ஒரு நிதானம் கிடைக்குது, செயலளவில் ஒரு வேகம் கிடைக்குது. நான் முன்னே விட இப்போ கொஞ்சம் வேகமாக தான் கார் ஓட்டுறேன், ஆனால் எந்த விதத்தில் நிதானம் தவறில்லை. ஓகேங்களா? ஸோ மனதளவில் நிதானம்,
செயலளவில் வேகம். அது மூணாவது ஒரு விஷயம் வந்து ப்ரொகாஸ்டினேஷன். எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து இதை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம், தள்ளி போடுற பழக்கம். ஸோ இந்த பழக்கம் எதனால் வருதுன்னா, நம்ம எல்லாமே கான்ஷியஸ் மைண்டில் நம்ம தான் எல்லாமே பண்ணணும், அதனால் நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு விஷயத்த நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் தொடர்ந்து, ஏன்னா கான்ஷியஸாக நம்ம தானே கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னு. பட்டு முகாம் அட்டன் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, சில விஷயம் நடக்கும், எட்டியதை எடு எட்டாததை விடுன்ற மாதிரி நமக்கு என்ன தோணுதோ நம்ம சக்திக்கு என்ன இருக்குமோ 100% எஃபர்ட் போடுவோம், நமக்கு மீறி நடக்கிற செயலுக்கு வந்து நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்தேன். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரொகாஸ்டினேஷன்ன்றது குறைஞ்சிச்சு. ஒரு விஷயத்துக்கு ஒரு மூணு வாரம் டைம் எடுத்துக்கிறேன்னா இப்போ ஒரு வாரத்தில் என்னால் பண்ண முடியுது. ஸோ வேலையிலையும் வந்து ஒரு வேகம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த முக்கியமான மூணு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு தான் வந்தேன் நான் இங்கே, ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு 6 மாதம் நான் போனதுனால அந்த இது பகிர்ந்துக்கிறேன். இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேள்விகள் இருக்கும் நிறைய பேருக்கு. இங்கேருந்து போயிடுவீங்க, போன அப்புறமா நிறைய கேள்விகள் இருக்கும், அதை வந்து நம்ம மிஷன் சார்பாக நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ அவங்க அவ்வளோ நல்லவங்க, நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் எடுப்பாங்க, அதனால் நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் திடீர்னு மிட் நைட்டில் ஒரு கேள்வி வரும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த புக்கு நான் வாங்கி 6 மாதம் கழிச்சு படிக்க சொன்னாங்க. நான் அந்த புக்கு வாங்கி படித்த உடனே எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிசப்தம், எந்த கேள்வியுமே இல்லை. இப்போ ஈவன் பகவத் ஐயா முன்னாடி நான் ஒரு 8 மணி நேரம் உட்காந்தா கூட அவர்கிட்ட கேட்குறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பொறுமையை கையாளுங்க தயவு செஞ்சு. நான் வந்து என்னோடய தேடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக முடிக்கும்போது நான் எல்லா குரு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த எல்லா குருவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய தேடலை முடிவுக்கு கொண்டு வந்த பகவத் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. Thank you.